சிவகங்கை சீமையிலே வாங்குவது புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலே பங்கேற்பதற்காக விமானத்திலே வருகிற போது அங்கே திட்டமிட்டு எதிரிகளால் துரோகிகளால் ஏற்படுத்தப்படுகிற அந்த சூழ்ச்சியின் காரணமாக அவர் மீது அவதூறான தரக்குறைவான மனசாட்சி உள்ள யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில ஒரு ஆர்வத்தக்க முகம் சுழிக்கிற பொது இடத்திலே இன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அடையாளம் தெரியாத இன்றைக்கு புறம்போக்காக இருக்கிற ஒருவன் அவன் செய்த அந்த காரியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் நாளைக்கு எல்லா தலைவர்களுக்கும் இது நிலைமை வந்துவிட்டால் பொது வாழ்க்கை என்பது அநாகரிகமான மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாட்டு தலைவர்களும் மற்ற மாநில தலைவர்களும் நம்மை ஏசுகிற ஏராளமாக பார்க்க ஒரு நிலைமை வந்துவிடும் என்ற கவலை எல்லோருக்கும் ஏற்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது. ஒரு வேதனையிலும் வேதனையான எல்லோருக்கும் கவலை அளிக்கிற ஒரு நிகழ்வாக இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை அண்ணன் பாசமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் வெள்ளம் போல் ஆர்ப்பரித்து அலைகடலன அணிவகுத்து வருகிற அந்த காட்சி ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு அதிர்ச்சி வைத்தியம் தருவதை போல மக்கள் வெள்ளமென அண்ணன் எடப்பாடி அவர்களை வரவேற்கிற காட்சி, மக்களிடத்திலே இருக்கிற அந்த வரவேற்பும் மக்கள் செல்வாக்கும், இனி தமிழ்நாட்டிலே தனக்கு எதிரிகளே இல்லை என்று கனவு கண்டு கொண்டிருந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதை பொறுத்துக்கொள்ள முடியாது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர் மீதும் அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்கிற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்குகிற நடவடிக்கையாக பொய் வழக்குகளை தொடுத்து வருவது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. சென்னை ஆர்கே நகரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே ஒரு வார்த்தை கூட கண்ணிய குறைவில்லாமல் இந்த அரசினுடைய அவல நிலையை, நிர்வாக சீர்கேட்டை, மக்கள் விரோத போக்கினை, ஜனநாயக விரோத போக்கினை தோலுறுத்து காட்டி உண்மையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்காக அங்கே வழக்கு பதியப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்திலே அம்மா பிறந்த நாள் விழா, ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற அந்த விழாவினை கூட இன்றைக்கு நடத்தக்கூடாது என்று அனுமதி மறுக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையிலே நீதிமன்றம் சென்று அங்கே அனுமதியை பெற்று அதை நடத்துவதில் அங்கேயும் வழக்குகள் பதியப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை சீமையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலே பங்கேற்பதற்காக விமானத்திலே வருகிற போது அங்கே திட்டமிட்டு எதிரிகளால் துரோகிகளால் ஏற்படுத்தப்படுகிற அந்த சூழ்ச்சியின் காரணமாக அவர் மீது அவதூறான தரக்குறைவான மனசாட்சி உள்ள யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில ஒரு ஆர்வத்தக்க முகம் சுழிக்கிற பொது இடத்திலே இன்றைக்கு ஊர் பேர் தெரியாத அடையாளம் தெரியாத இன்றைக்கு புறம்போக்காக இருக்கிற ஒருவன் அவன் செய்த அந்த காரியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் நாளைக்கு எல்லா தலைவர்களுக்கும் இது நிலைமை வந்துவிட்டால் பொது வாழ்க்கை என்பது அநாகரிகமான மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாட்டு தலைவர்களும் மற்ற மாநில தலைவர்களும் நம்மை ஏசுகிற ஏராளமாக பார்க்க ஒரு நிலைமை வந்துவிடும் என்ற கவலை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட விமான நிலையத்திலே இருந்து அந்த பேருந்திலே வருகிற போது
கடுமையான அவதூறு சொற்களை தரக்குறைவான சொற்களை பயன்படுத்துகிற போது கூட எள் முனை அளவு கூட குண்டு ஊசி முனை அளவு கூட கண்ணியம் குறையாமல் மாசு மரவற்ற மாசற்ற தங்கமாக பண்பாடு மிக்க பொறுத்தவர் பூமி ஆழ்வார் சகிப்பு தன்மையோடு விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை என்கிற அந்த சகிப்பு தன்மையோடு ஒரு தலைமை பண்புக்கு ஒரு முன்மாதிரியாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொறுமை காத்தார். அவர் செய்த அந்த அநாகரிக செயலை உடன் வந்திருக்கிற பாதுகாப்பு அதிகாரி கிருஷ்ணன் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய விமான நிலைய அலுவலர்களிடத்தை அவரை ஒப்படைத்தார். அது குறித்து நடந்த சம்பவங்கள் குறித்து அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த வேதனையான சம்பவம் குறித்து நடந்து கொண்ட தரக்குறைவான நடவடிக்கைகள் குறித்து மக்கள் முகம் சொல்லிக்கிற அந்த வேதனையான நடவடிக்கைகள் குறித்து என் மனம் வெந்து வேதனையின் அடிப்படையிலே நான் அதை புகாராக காவல்துறையிலே புகார் மனு தெரிவிக்கிறேன். இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே வளர்ந்து வருகிற தகவல் தொழில்நுட்பத்திலே ஒரு தனி மனிதன் அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை அவதூறாக பேசுவது அவருடைய புகழுக்கும் செல்வாக்குக்கும் அவருடைய நாட்டு மக்களுடைய நன்மதிப்புக்கும் அவதூறாக ஏற்படுத்துகிற விதத்தில் துணிச்சலோடு நான் செய்தேன் என்று ஒருவன் ஒப்புக்கொள்ளுகிற வகையிலே அவர் மீது கடுமையான வழக்குகள் தகவல் தொழில்நுட்ப ஐடி வழக்குகளில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 லட்சம் 3 லட்சம் தண்டனை கொடுக்கக்கூடிய அபதாரம் கொடுக்கக்கூடிய அந்த வழக்குகள் எல்லாம் எந்த விதமான அந்த செக்ஷன் மேடு செய்கிற வகையில் வழக்குகளை தொடுக்காமல் உப்புக்கு செப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை போட்டுவிட்டு இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக உலக தமிழினத்தின் ஒரே நம்பிக்கையாக மக்களுக்காக கொரோனா காலத்திலே தன் உயிரை பணைய வைத்து மக்களுக்கு பாதுகாவசமாக விளங்கிய இந்தியாவிலே கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுவேன் என்று தன் உயிரை பணைய வைத்து சூளுரை ஏற்று மக்கள் பணியாற்றி ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களிலும் நேரிலே சென்று அந்த மனிதநேய பண்பாளர் மக்களை நேசிக்கிற உண்மையான தலைவர் நெருப்பாற்றிலே நீண்டு மக்கள் பணியாற்றுகிற எடப்பாடியார் அவர்கள் மீது இந்த கடுமையான வழக்குகள் மீது அந்த வழக்குகளிலே இந்த வழக்கு தொடுத்திருப்பது என்பது செக்ஷன் இன்றைக்கு எங்களுக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது. நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். எங்கள் தலைவர் மீது நாங்கள் தெய்வமாக வணங்குகிற தலைவர் மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூறு வழக்கை பொய் வழக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு MK Stalin அவர்கள் தொடுத்திருப்பது இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். ஆகவேதான் இன்றைக்கு மதுரையிலே 3 மாவட்டங்களும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பிலும் தமிழகம் முழுவதும் அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆங்காங்கே இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இந்த பொய் வழக்கை பழிவாங்குகிற நடவடிக்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும், இந்த பொய் வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடிக்கும். இந்த சர்வாதிகார போக்கை எந்த தலைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாடு முழுவதும் நம்முடைய கழக தொண்டர்கள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே சந்தி செய்து கொண்டிருக்கிறது. அதை சீர்படுத்துவதற்கு இன்றைக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவரை முடக்குவதற்காக நினைத்து தப்பு கணக்கு போட்டு அவர் மீது வழக்கு தொடுப்பது வேதனையின் உச்சம். தமிழகத்துடைய இந்த சர்வாதிகார போக்கு நின்று நிலைத்து விடாது, இது முடிவுக்கு வந்துவிடும். இந்த மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. ஆகவேதான் நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடுகிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை இன்றைக்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றார்கள். அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கழகத்தினுடைய அந்த அவர்களுடைய ஆதரவோடு வழிகாட்டுதோடு மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மதுரையிலே மாவட்டத்தின் சார்பிலே மாண்புமிகு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நீவி ராஜு செல்லப்பா அவர்களும் நாங்களும் இணைந்து 3 மாவட்டங்களுக்கு கலா அமைப்பு ரீதியாக இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை அம்மா பேரவையும் இங்கே இதுவே பெருந்திரளான அளவிலே 1000 வாகனங்களிலே சென்று பங்கேற்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அனுமதி மறுத்தால் தடையை தகர்த்து எறிந்து தடையை மீறி
இது உணர்வு பூர்வமாக தன்னெழுச்சியாக எங்கள் உயிரினும் மேலான தலைவர் மீது இப்படி அவதூறு பரப்புகிற இந்த சர்வாதிகார மு க ஸ்டாலினை கண்டிக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும். இதை வன்மையாக கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையின் சார்பிலே கண்டிக்கின்றேன். இந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். இதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். அனைத்து அதிகாரிகளும் உள்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஜிபி அவர்கள், ஏடிஜிபி அவர்கள் மற்றும் மாநகர போலீஸ் ஆணையாளர் உள்ளிட்ட அனைவருடைய கவனத்திற்கு இந்த பொய் வழக்குகளை உங்கள் கவனத்தோடு, உங்கள் உத்தரவோடு நடந்ததா அல்லது உங்கள் கவனத்திலே இல்லாமல் நடந்ததா என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் இது குறித்து விளக்கம் தெரிவிக்க வேண்டும். உங்கள் கவனத்திலே வந்து உங்கள் உத்தரவோடு மேலிடும் என்று சொல்லுகிறாரே, அது எந்த மேலிடம் என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டிலே இந்த ஜனநாயக படுகொலை என்பது மனசாட்சியுள்ள யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாசு மதமற்ற தலைவன், கண்ணியம் குறைவாத பண்பாடு மிக்க, மனிதநேயம் மிக்க, மக்களை நேசிக்கிற மக்கள் முதல்வர், வருங்கால முதல்வர், மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், குடிமராமத்து திட்டம் தந்தவர், கோவிட் கொரோனா காலத்திலே மக்களை பாதுகாத்த மக்கள் பாதுகாவலர், உலக தமிழர்கள் ஒரே நம்பிக்கை, அந்த எடப்பாடியார் மீது போட்ட அந்த பொய் வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை நாடு முழுவதும் கண்டனத்தை தெரிவிக்கின்றது. நன்றி, வணக்கம்.